ஷலோம், பிரைஸ் தி லார்ட். தினமோர் அதிகாரம், தினமோர் உள்ளொளி நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடியர் போதகர் சே டேவிஸ். ஆதியாகமம் 42. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு செய்தி ஆழமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. என்னவென்றால், எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து, தானியம் இருக்கும் இடத்தை கண்டறிந்த யாக்கோபு. எப்படி இவர் கண்டறிந்தார் என்பதற்கு கீழே இருக்கிறதான வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருந்தாலும், 5 வசனத்திலே கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொல்லப்போகிறவர்கள் கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். இந்த வசனங்களுக்கு ஆதாரமாக இருந்தாலும் இங்கே யாக்கோபினுடைய தெளிவான பார்வையை நாம் காண முடியும். இதை எபிரேய மொழியிலே வாசிக்கும் பொழுது, வயர் யாக்கோவ் கி இஷ் ஷெவேர் பே மிஸ்ராயிம் வயமேர் யாக்கோவ் லெபனாஃப் லமா டித் ராவு. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, வயர் யாக்கோவ் கி ஏஷ் ஷெவேர். தானியம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை வேறு, பட் இங்கே பயன்படுத்தப்படுகிறதான எபிரேய வார்த்தை வேறு, ஷெவேர். ஷெவேர் என்றால் புரோக்கன், உடைக்கப்பட்ட என்ற பொருள். புரோக்கன், உடைக்கப்பட்ட தானியங்கள், முழுமையான தானியங்கள் அல்ல, முழுமையான உணவுப் பொருள் அல்ல, உடைக்கப்பட்ட உணவுப் பொருள். ஷெவேர், எபிரேய வார்த்தை ஷெவேர் அப்படின்றால் டு பி புரோக், புரோக்கன், புரோக், உடைக்கப்பட்ட. கண்டார். ஆனால் நம்முடைய தமிழ் வேதாமத்திலே வாசிக்கும் பொழுது அறிந்து என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் காண்கிறார், காணுதல், கண்டார். யாக்கோபு கண்டார். என்ன கண்டார் என்றால், எகிப்திலே உடைக்கப்பட்ட தானியம் இருக்கிறது என்று சொல்லி. ஏன் இவருடைய பிள்ளைகளுக்கு தெரியாதா, குமாரர்களுக்கு தெரியாதா? அதனால்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போக வேண்டியதானே என்று சொல்லி கேட்கிறார். 2 வாசிக்கும் பொழுது, எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். 2 கேள்விப்படுகிறேன் என்கிறார். ஷெமா என்கிறதான வார்த்தை எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது, ஷெமா. இவர்கள் சொல்லி முடித்த உடனே அவர்கள் எகிப்திற்கு செல்ல தொடங்குகிறார்கள், எகிப்திற்கு செல்ல தொடங்குகிறார்கள். இதை குறித்து ரபி ராஷி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றார், ஒருவேளை டிவைன் விஷனாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை மற்றவர்கள் சென்று வந்ததை யாக்கோபு அறிந்திருக்கலாம் என்று சொல்லி 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். பொதுவாக காணுதல், தூர தேசத்திலிருந்து காணுதல் என்றதான அந்த வார்த்தை வரும்பொழுது வேதாகமத்திலே டிவைன் விஷன் என்று சொல்லி தான் நாம் பார்க்க முடியுமே தவிர, மற்றவர்கள் மூலமாக கேள்விப்படுதல் என்பதும் ஒரு டிவைன் நியூஸ் என்று தான் நாம் காண முடியுமே தவிர, மனிதர்கள் சொன்னதாக நமக்கு பார்க்க முடியாது. சரி, இங்கே 6 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாக இருந்து, ஜோசப் வாஸ் கவர்னர். ஆங்கிலத்தில் கவர்னர் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே நாம் படிக்கும் பொழுது, வே யோசேஃப் ஹூ ஹஷலீட், ஹஷலீட், அழகான வார்த்தை ஹஷலீட். இந்த ஹஷலீட் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே ஒரு 3 முறை அல்லது 4 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை. இதை குறித்து ஒரு வேத பண்டிதர் சொல்லும் பொழுது, ஜோசப் வாஸ் ஃபஸ்ட் ஷெப்போர்டு கிங் என்று சொல்கிறார். ஜோசப் வாஸ் ஃபஸ்ட் ஷெப்போர்டு கிங். இந்த கவர்னர் என்கிறதான அந்த அர்த்தமே அவர் கிங்ஷிப்புக்கு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வேதாகமம் சொல்கிறது, வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்லி. தெய்வீக பார்வை, தெய்வீக பார்வை என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. 4 குஷ்டரோகிகள் சொல்கிறார்கள், எப்படினாலும் சாக போகிறோம், பாளையத்துக்குள்ளே போவோம்,
கொன்னா கொண்டு போடட்டும், சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் நம்ம சாக முடியாது என்று சொல்லி 4 குஷ்டரோகிகள் அங்கே செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தானியம் ஒரு பஞ்சம் வரப்போகிறது, வசனம் கிடைக்காத பஞ்சம். அந்த வசனம் கிடைக்காத பஞ்சத்தில் எங்கே போய் தேடப்போகிறீர்கள்? இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது, இன்றைக்கி PDF-ஆக இருக்குது, அதில் இருக்கிறது, இதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் இதிலே தேடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது வேதாகமத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? நல்ல சோர்ஸஸ் வேர் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம். அன்னைக்கு 1800களிலும் 700களிலும் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைத்தவைகளைத்தான் இன்றைக்கு தட்டச்சு செய்து அது மின்னூலாக மாற்றி இணையத்திலே இருக்கிறது. இன்றைக்கு என்ன எழுதியிருக்கிறோம்? டுடே வாட் வி ரைட் question mark, today what we preach question mark. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு மெசேஜை டவுன்லோட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், அதுவல்ல. ஸோ நம்முடைய கண்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு வரக்கூடியவைகளை காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஃபோர்த் கம்மிங் வரக்கூடியதாக அல்லது இன்னும் நிகழக்கூடியவைகளை காண்கிறதான கண்களாக இருக்கும் பட்சத்தில் பஞ்சத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். கத்ததான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஷாலோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் 86 10 30 49 94 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். தமிழ் பைபிள் ரிசர்ச் ஸ்டடி என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. வேதத்தை ஆழமாய் கற்போம். இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஹிஸ்டாரிக்கல், டிவோஷ்னல், சாங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாக தேவனுடைய காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்வோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். நாங்கள் வெளியிட்ட புத்தகங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் 86 10 30 49 94 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. அமேன்.